வணக்கம் நண்பர்களே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:15. நேற்று பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடுக்காட்டுப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தை வந்து ஒரு ஆழ்துளை கிணத்துல விழுந்துட்டான். இப்போ அந்த குழந்தை விழுந்த செய்தி கேட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ அந்த குழந்தை விழும்போது ஒரு 30 அடி ஆழத்தில் தான் அந்த குழந்தை மாட்டிகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து 30 அடியிலேருந்து 70 அடிக்கு மாறிச்சு, 70லேருந்து 100, இப்போ 100க்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிறு சிறு நம்ம செய்கிற தவறுகள் மூலமாக ஏற்பட்ட விபத்து ரொம்ப விபரீத நிலைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி இப்போ இல்லாமல் அடுத்ததாக எதிர்காலத்தில் இது போல் விபத்துக்கள் நேரும்போது அதை எப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாமல் ஒரு குறுகிய இதுலேயே அந்த விபத்தை வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கான என்ன விஷயம்டா ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. சார் அதை தான் உங்ககிட்ட பகிரலான்னு நான் நினச்சேன். அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஆழ்துளை கிணறுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஆழ்துளை கிணத்துல தவறி விழும்போது 30 அடியில் தான் அந்த குழந்தை இருந்தான். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த 30 அடி 70 அடியாக மாறிச்சு, 70 அடி வந்து 100 அடியாக மாறிச்சு. ஸோ இந்த விபரீதத்தை நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் 30 அடியில் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு ஸ்டீல் பைப்பு, அதாவது 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சில் இருக்க ஸ்டீல் பைப்பை வந்து இந்த துளை வழியாக நம்ம இறக்கியிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் தாண்டி அந்த பைப்பை நம்ம இறக்கணும். ஸோ சில பேர் கேட்பாங்க எப்படி குழந்தையும் தாண்டினா, அந்த குழந்தைக்கும் ஆழ்துளை கிணத்துக்கும் ஒரு 1/2 இன்ச் இடைவெளினாச்சும் இருந்திருக்கும். அந்த இடைவெளியை யூஸ் பண்ணி அந்த பைப்பை நம்ம இறக்கியிருந்தோம்னா அந்த பைப்பின் முனையில் வந்து நம்ம வந்து கல்லாலேயோ இல்லை மண்ணாலேயோ உடையக்கூடிய அளவுக்கூடிய பலூனை வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கணும். ஏன்னா கல் மண் பட்டு இந்த பலூன் உடையாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பலூனை வந்து அந்த பைப்போட எட்ஜில் நம்ம சேர்த்துருந்தோன்னா இந்த பைப்பை நம்ம வெளியிலேருந்து காற்றோட அழுத்தத்தை நம்ம கொடுக்கும்போது, அதாவது நம்ம நார்மலாக பலூன் ஊதுவோம் பார்த்தீங்களா, அந்த முறையில் அந்த பைப் வழியாக காற்றை கொடுக்கும்போது இந்த பலூன் வந்து விரிவடையும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த குழந்தை 30 அடியிலேருந்து 40 அடிக்கோ 60 அடிக்கோ 100 அடிக்கோ போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கும். ஸோ இது இந்த விபத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம கொண்டு போகாமல் கொஞ்சம் சேஃபாக நம்ம ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஐடியா வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான். ஸோ இதே நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேறு லெவல் கொண்டு போகலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காரில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு இம்பேக்ட் இல்லை ஒரு விபத்து ஏற்படுச்சுன்னா அது சடனாக வந்து ஏர் பேக் ஓப்பன் பண்ணுற அளவு டெக்னாலஜிலாம் இருக்குது. ஸோ அதே டெக்னிக்கை வந்து நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பைப்பை நம்ம அந்த குழந்தையில தாண்டி வரும்போது சடனாக ஒரு ஏர் பேக் மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு கருவி நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஃபர்தராக ஃப்யூச்சராக நமக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படும் போது அந்த குழந்தைய வந்து எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையில நம்ம தடுத்து நிறுத்தலாம். அதுக்கடுத்துதான் 40, 50, 70 ஃபீட்டுக்கெலாம் போகாமல் இருக்குது நம்ம தடுத்து நிறுத்தலாம். இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை நான் எனக்கு ஐடியா தோணுச்சு. ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஐடியா யாருக்கு போய் சென்றடைஞ்சால் இதை வந்து நல்லதோ அது அவங்களுக்கு சென்றடைய வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி.